வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது சில கருத்தோடு கூடிய சில ஒரு கதை போன்ற ஒரு நிகழ்வை சொல்லி உங்கள் மனதில் சில உணர்வை தூண்ட ஆசைப்படுகிறேன். ஆக ஒவ்வொரு மனிதனும் மிருகம் என்பதும் உயிர் வாழ்கிறது என்றால் வாழ்க்கையிலே முதலாவதாக இனப்பெருக்கம் என்பது அவசியமாக உள்ளதாக இருப்பதால் அதற்கு அந்த இச்சா சக்தி என்பது தரப்பட்டு அந்த ஒரு உணர்வு எல்லா உயிரினத்திற்கும் இறைவன் தந்திருக்கிறான் என்பது இயற்கை சைக்கிள் என்பது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தரப்பட்டது. ஆக இப்படி பார்க்கும்போது கடவுள் ஒவ்வொருவருக்கும் சில வயதை நிர்ணயம் செய்து ஒன்று நன்றாக வாழ்கிறது, அறிவு ஞானத்திலும் கூடியதாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு உதவுகிறது என்பதால் அதற்கு ஆயுசு அதிகமாக கொடுக்கலாம், இது ரொம்ப மோசமான குணங்களை உள்ளதாக இருக்கிறது, ஆக இதற்கு ஆயுசு குறையாக கொடுக்கலாம் என்று அந்த வயசை நிர்ணயம் செய்து ஒவ்வொருவருக்கும் வயது என்பது பொதுவாக மனிதர் என்றால் 90 வயது 100 வயது நினைத்தா 80 இப்ப எல்லாம் வந்து அவரேஜ் ஏஜ் கூட்டிட்டு வருது பிகாஸ் ஆஃப் தி மெடிக்கல் சொன்னதுனால இருந்தால் கூட. ஆக ஒவ்வொரு வயதிலும் அவருடைய குணங்கள் எப்படி மாறுகிறது என்பதை வைத்து பார்க்கும்போது அது ஒரு மாறுபாடோடு கூடியதாக அமைகிறது என்று பார்த்து அந்த மனிதனுக்கு தரப்பட்டது ஒரு மாதிரி இருக்காங்க, இவனுக்கு 20 வயசு போதும்னு நினைச்சாரு. இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு கதையோடு சேர்ந்த ஒரு கருத்து. ஆக இதை நீங்கள் பார்க்கும்போது இறைவன் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் எவ்வளவு ஆண்டுகள் அவைகள் நார்மலாக சரியான எந்தவித பிரச்சனை இல்லாமல் வாழும் வயது என்று முடிவு செய்து அவர் மனிதன் என்றால் 20 வயது போதும், அதே போல அவர் ஒவ்வொன்றவருக்கும் கழுதைக்கு 50 ஆண்டுகள் தருவது என்றும் நாய்க்கு 30 ஆண்டுகள் தருவது என்றும் குரங்கிற்கு 20 ஆண்டுகள் தருவது என்றும் முடிவு செய்திருந்தார். ஆக அந்த முடிவை ஒவ்வொரு பிராணிகளுக்கும் தெரிவித்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்றால் எப்போதும் ஒரு ஆள் யோசனைன்னு கேட்டால் பல யோசனை வரும் இல்லையா. அப்போ கழுதை என்ன சொல்லுது, என்னால் ஓரளவுக்கு முடியாது சார், சுமக்கலாம் முடியாது, வயசான பிறகு கழுது மேலே தூக்கி போய் மாதிரி ஏற்றிட்டு என்னை அடிப்பாங்க, சரியாக தூக்கலைன்னா காலு தாயிடும், அதனால் எனக்கு வந்து ஒரு 20 வயசு போதுமையா, நீங்கள் 50 ஆண்டுகள் தந்து தர இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன், அதே சமயத்தில் எனக்கு 20 போதும், என்னுடைய 20 ஆண்டுகள் இருந்தாலே போதும், நான் ஜீவித்திருந்தால் போதும், அதற்கு நன்றியோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு 30 வருடத்தை நான் சரண்டர் செய்கிறேன், நான் இறைவனிடமே தந்து விடுகிறேன், வேறு யாருக்கும் அந்த வயது அதிகமாக தேவைப்படுவதற்கு கொடுக்கலாம் என்று சொல்லுகிறது. இது கழுதை சொல்லிவிட்டது. அதற்கு அடுத்தபடியாக நாயிடம் கேட்டபோது நாயும் சொல்லுது, எல்லாரும் சொல்ற மாதிரி நாய் பட்ட மாதிரி எனக்கு 30 வயசு கொடுத்துருக்கீங்க, அது எனக்கு அதிகம், 30 வயசு வேண்டாம், ஆக எனக்கு 15 வயசு போதும், 15 வயசை நான் சரண்டர் பண்ணிடுறேன், என்னுடைய ஆயுசிலிருந்து 15 குறைச்சி கொடுங்க, எனக்கு 15 வயசு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த நாய் கேட்டுச்சு. நாய் வந்து 15 வயசு தான் இயற்கை மரணமாக அதுக்கு மாதிரி இருக்காது. அதுலேருந்து குரங்கு வந்தது, இதே மாதிரி தான் சார், எனக்கும் மரத்துக்கு மரம் தாக்கிக்கிட்டு எனக்கு இன்னும் இருக்க குறிப்பு ஒரு வீடு இதெல்லாம் இருக்காது, எப்படி சுற்றிட்டு இருக்க வேண்டியிருக்கு, கஷ்டமாக இருக்குது, எனக்கு 20 வயசு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, 10 வயசு போதும், 10 வயசை நான் சரண்டர் பண்ணுறேன். ஆக இந்த சரண்டர் செய்யப்பட்ட கழுதையிடமிருந்து பெற்ற 30 ஆண்டுகள், நாயிடமிருந்து பெற்ற 15 ஆண்டுகள், குரங்கிடமிருந்து பெற்ற 10, ஆக 35, 30, 15, 10, 25 அத்தனை ஆண்டுகள் மனிதன் அடுத்ததாக வந்தான். மனிதன் தான் தெரியுமே பேராசை, அந்த பேராசை பேராசைக்காரனாக இருப்ப சார் எனக்கு 20 வயசுலாம் பத்தாது சார், எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி வேணுமையா, நான் பல ஆண்டுகள் இருந்து அனுபவித்து வாழ வேண்டும் என்று கேட்டதற்காக இந்த எங்கே போய் தேடுவேன் சொல்லுவது அவன் கேட்கிறான். இந்த கழுதை தந்த 35, நாய் தந்த 15, குரங்கு தந்த 10, ஆக இவைகளை சேர்த்து எனக்கு 75 ஆண்டுகள் ஆக்கி கொடுங்கள், நான் சாதாரணமாக 75 வயசு வரை நிம்மதியாக இருக்க வேண்டும் அளவுக்கு எனக்கு தந்து விடுங்கள், நல்லா யோசித்து கேளுப்பா, கஷ்டம், வயசான பிறகு சில செயல்கள் செய்யாமல் இருந்தால் அதனால் பெரிய
பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டி வரும், நீ யோசிச்சு சொல்லுது. இல்லை சார், நான் அதெல்லாம் பார்த்துக்கணும் சார், எனக்கு எதுவும் தெரிஞ்சு கொடுத்துருங்க சார். நீங்கள் அந்த நான் வேணா ஒரு வேணா கழுதைக்கு நாய்க்கு நன்றின்னு சொல்லிட்டு போகிறேன் கொடுத்துக்கு என்று சொன்னவுடைய நன்றாக இது அந்த கடவுள் டிசைட் பண்ணிவிட்டார். ஆக மனிதன் கடைசியிலே பார்த்தபோது அவனுக்கு தரப்பட்ட வயதை சேர்ந்து 75 ஆண்டுகள் அவனுக்கு பெற்றிருக்கிறான். 75 ஆண்டுகள் பெற்றிருக்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையில வாழும்போது அந்த முதலாவதாக உள்ள 30 வயது என்பது அவன் மனித குணம் மனிதனாக இருந்து பெற்றது 30 என்றால் அவன் படிப்பது, அறிவு சேர்ப்பது, செயல்படுவது, மற்றவர்கள் எல்லாம் 30 வயசுல நல்லபடியாக அது வரைக்கும் செய்ய முடியுது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது அந்த கழுதையிடமிருந்து பெற்ற 30 வயசுக்கு வந்து குடும்ப பாரத்தை சுமக்கிறான். எத்தனை வயசுலேருந்து அந்த 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் குடும்ப பாரம் என்பது குடும்பம் கல்யாணம் பண்ணுறான், பிள்ளை இருக்கு, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வேலை பார்க்கணும்னு சொல்லி குடும்ப சுமை என்றதை சுமக்க ஆரம்பிக்கிறான். கழுதை போல் பொதி சுமக்கிறேன், மீதி 30 வருஷத்தை என்ன செய்து கழுதை போல 20 முதல் 50 வயசு வரைக்கும் கழுதை போல செய்கிறான். அதற்கு அடுத்து பட்டது அவனுடைய வாழ்க்கை 50 தாண்டி விட்டவுடன் எல்லாத்துக்கும் என்னமோ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இடி வர்றது, இங்கிட்டு பார்த்தா அம்மாட்டி இடி வர்றது, மாமியாட்டி இடி வர்றது, மாய் போய்விட்டு இடி வர்றது, நாய்பட்ட பாடு சொல்லுவாங்க இல்லையா. கழுதை என்பது பொதி சுமத்தல், நாய் என்பது எல்லாரும் அது நாய்பட்ட பாடு வர்றையாமாங்க. ஆக அவனுக்கு அந்த அவருக்கு தரப்பட்ட அந்த 15 ஆண்டு எக்ஸ்ட்ரா நாயிடமிருந்து பெற்றதை அவன் அனுபவிக்கிறான். நாய் போல ஒரு கொடுமையை, கொடுமைன்னு சொல்ல முடியாது, ஒரு நாயுடைய இயல்பை பெற்று அது எப்படி மற்றவர்கள் மனிதர்கள் இருந்து படாத பாடு படுகிறதோ அதே போல் நாய்பட்ட பாடுன்னு சொல்லுவாங்க நம்ம இதில் ஏதாவது சொன்னாலும். ஆக அதற்கு அடுத்ததாக கழுதை பொதி சுமந்து குடும்ப பாரத்தை சுமந்து செய்தான், அதுக்கடுத்து நாய்பட்ட பாடு பாடுறேன். அதுக்கு அடுத்து கடைசியாக வரும்போது பார்த்தோம்னா குரங்கு மாதிரியே அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியல, மரத்துக்கு மரத்து தவறினாலும் என்ன பண்ண முடியும், மீதி 10 வயசு வந்து பேசாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, குரங்கு மாதிரி உட்காந்துருக்க மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி. ஆக இதுதான் மனிதன் பெற்றவனும் எனக்கு ஏன் சார் இப்படி கொடுத்தீங்கன்னா நீ தான் கேட்ட ஒவ்வொரு வயசும் கேட்ட அந்தந்த மிருகங்களிடமிருந்து பெற்ற வயதை தந்துதான் அந்த குணம் உனக்கு கிடைக்குது, அதை வச்சு நீ அனுபவிக்கிற. இப்போ என்ன சொல்கிறேன்னு, எனக்கு அந்த வயசு இருந்தால் கூட எனக்கு தனிப்பட்டு நான் என் அறிவு ஆற்றலை வைத்து செயல்பட்டு அதை வைத்து நான் பலன்பட்டு இருக்க வேண்டும் ஒழிய இந்த நீங்கள் சொன்ன போது கழுதை போல் பாரத்தை சுமத்தல் இது மாதிரிலாம் வேண்டாம் ஐயான்னு சொல்லுங்க. அப்போ அவன் சொல்லி கடவுள் கடைசியாக மனிதனிடம் சொல்லியது உனக்கு மட்டும்தான் அறிவு என்பது பகுத்தறிவு என்பது தரப்படுகிறது, மற்ற மிருகங்களுக்கு அது கிடையாது, அது வாட்டுக்கு சாப்பிடும் தூங்கும் இனவருத்தி பண்ணுறது செயலை செய்யுது போயிட்டே இருக்கும் பசித்தா சாப்பிட்றோம் எதுனாலும். ஆக மனிதனாகிய நீ எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், நான் செய்வதால் மற்றவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்றெல்லாம் பகுத்தறிந்து அந்த செயல் செய்யும் தன்மை பெற்றவனாக நீ உனக்கு அந்த அறிவு முழுமையாக உனக்கு பகுத்தறிவை நான் தருகிறேன். ஆக அந்த பகுத்தறிவை வைத்து நீ செயல்படும் போது எதை செய்தால் என்ன பெறலாம் என்பதை நீ முதலாவதாக பார்த்து செயல்பட ஆரம்பிக்கும் போது உனக்கு நல்ல. ஆக மனிதனாக நீ அறிவு ஆற்றல் பெற்ற மனிதனாக உள்ள நீ அந்த அறிவை நாம் சொல்லுவதெல்லாமே அறிவை வைத்து ஞானம், அறிவுக்கும் ஞானத்திற்கு என்ன வித்தியாசம், நாலேஜ் என்று சொல்லப்பட்டது அறிவு, விஸ்டம் என்று சொல்லப்பட்டது ஞானம். ஆக ஞானத்துக்கும் விஸ்டத்துக்கும் என்னன்னா ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் முதிர்நிலைன்னு சொன்ன மாதிரி அதே இதே பக்குவப்பட்ட நிலையில் சொல்றது விஸ்டம் வயது ஞான சக்தி மாதிரி. ஆக இப்படி பார்க்கும்போது நீ மனிதனாக இருந்து உன்னுடைய செயல் திறமை உன் மூளை வளர்ச்சிக்கு தக்கபடி அந்த செயல் பகுத்தறிவை கொண்டு நீ செயல்பட்டு மற்றவர்களுக்கு பயன்பெற வேண்டும் என்பதை நீ மனதில் கொண்டு செயல்படுங்க. ஆக இப்படி செய்யும் போது உன்னுடைய வயதிலே மற்றவர்களுக்கு நீ நலம் செய்யும் நேரமோ அந்த காலமோ வயசை கழித்தவென்றால் உனக்கு குறைவாகத்தான் மிச்சம் இருக்கும் என்றால் நீ செயல் செய்வதன் மூலமாக மற்றவர்கள் உன்னை வாழ்த்துவதன் மூலமாக மற்றவர்களிடமிருந்து நீ புகழ்ச்சியை பெறுவதன் மூலமாக உன் மனநிலையிலே ஒரு நிம்மதி கிடைக்கும். நீ நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல் செய்து மற்ற பிராணிகளுக்கும் மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும் கூட உன்னால் முடிந்தது செய்ய ஆரம்பித்தால் அவை நன்றியோடு உனக்கு நன்றி நன்றி என்று உன்னை புகழ்ந்து சொல்லும் போது அந்த தன்மை உனக்கு உற்சாகம் தரும், உன் ஆயுசு நீட்டித்து அதனால் உன் உடல் உபாதை மன உபாதை இல்லாமல் நீ அற்புதமாக வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுப்பதற்கு தான் அந்த பகுத்தறிவு என்பது உனக்கு தரப்பட்டிருக்கு. ஆக மனிதனாக நீ ஒவ்வொரு காரியம் செய்யும்னால் ஆராய்ந்து அலசி பார்த்து இதனால் பெரும் நன்மை என்ன, வராமல் தடுக்கப்படும் தீமை என்ன,
என்பதை பார்த்து உனக்கு என்ன மற்றவர்களுக்கு என்ன. ஆக உனக்கு என்ன என்பது போல மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் ஒவ்வொரு பதையும் மற்றவர்களுக்கு இதை செஞ்சால் ஒன்றுமே கிடைக்காதா, அது மற்றவர்களுக்கு இதை செஞ்சு நீ மற்றவர்களுக்கும் கொஞ்சம் கிடைச்சா நல்லது மாதிரி ஒரு செயலை செய்தால் நல்லது என்று நினைங்க. ஆக நீ இன்னும் எண்ணத்திலேயே அடிப்படையிலே மற்றவர்கள் நலனுக்காக ஒரு பெர்சன்டேஜ் இருக்கிறது, ஒரு அளவு இருக்கிறது என்று நீ செயல்பட ஆரம்பித்தாலே நீ எங்கோ செல்ல ஆரம்பிக்கிறாய். அந்த நாம் சொல்வோம், மனிதன் என்பது மிருகமாக இருந்து மனிதனாக இருந்து தேவனாக மாறுகிறான் என்றால் அந்த தேவ நிலை என்பது அந்த சந்தோஷ நிலை. எப்பையும் நீ சந்தோஷ நிலையில இருந்து நீ மற்றவர்களுக்கு நீ உன்னால் முடிந்ததை செய்யும் போது அவர்கள் உன்னிடம் பெற்ற உதவியை வைத்து நன்றி என்று சொல்லும் போது நீ மன மகிழ்வு பெறுகிறாயே, அந்த மகிழ்வுக்கு ஈடு எது கிடையாது. ஆக அதுதான் சொல்லும் செய் நன்றி அறிதல் என்றால் ஒருவனுக்கு நீ ஒரு உபகாரம் செய்தால் அந்த உபகாரம் பெற்றவன் அதை மறக்காமல் மனதிலே பல ஆண்டுகள் வைத்திருந்து அவன் ஆயுஸ் முழுவதும் வைத்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் அதை வைத்து புகழ்ச்சியாக பேசுவதற்கு முடிந்தால் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் பேச முடிந்தால் பேசட்டும், நல்லது. ஆக அப்படி பேசும்போது நான் புகழை விரும்பாதவன் இனி புகழ்த்த வேண்டே என்று சொன்னால் கூட அவனுடைய எல்லாருடைய மனதிலும் ஒரு சிறிதளவு பெர்சன்டேஜ் வில் வேரி என்பது போல ஒவ்வொருவர் மனதிலும் பாராட்டுதலை விரும்புகிறது. நான் செய்யும் செயலை மற்றவர்கள் பார்க்கிறார்களா, பார்த்து பேசுகிறார்களா, என்னை பாராட்டுகிறார்களா என்று அவருடைய மனதிலே உள்ள உள் மனது அப்படியே கேட்குதான். ஆக நீ அவர் செய்யும் செயலை வைத்து பார்த்து மற்றவர்களுக்கு நீ செய்யும் செயலை அவர் நீ புரிந்து கொண்டது அதை வைத்து நீ மனதிலே ஒரு அற்புத நினைவை வைத்தாலே உன் மனதில் நிரந்தர சந்தோஷம் என்று போல நாம் அதுதான் உன் துயரப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லுவோம். ஆக எந்த துயரம் வந்தாலும் அந்த துயரம் பணி போல் விலகிவிடும் என்று சொல்வார்கள். ஆக தானாக ஓடிவிடும் என்பது மிக முக்கியமாக நீ கருத்தில் கொள்ள வேண்டும். நீ செய்த நன்மை வாழ்நாளிலே நீ செய்த நன்றி மற்றவர்களுக்கு செயலுக்காக நீ செய்தது உதவி என்பது கண்டிப்பாக பலன் தரும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். ஆக உங்கள் செயலிலே நீ பெறுவதிலே ஒரு பங்கு மற்றவர் நலனுக்காக இருக்க வேண்டும் என்ற அடித்தளத்திலே என்ட்ரி போட்டு வச்சிருங்க. அந்த எழுத்தாளர் எழுதப்பட்ட அந்த மனதளவில் எழுதப்பட்ட அந்த செயல் உன்னை நன்கு மற்றவர்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்பை தந்து அதன் மூலம் பலன் பெற்று நீ வாழ்க்கையிலே எல்லா சுகத்தோடும் அருமையாக இருப்பதற்காக இருக்க முடியும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். ஆக இதுதான் நாம் பார்க்கும்போது மனித அவன் எப்படி மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவன் பெற்ற வயசை வைத்து பார்க்கும்போது அவன் அந்த பொறுப்பு செய்யும் போது பொறுப்போடு இருக்கும்போது என்ன கருதுகோளாக வைக்கிறான், ஒரு ஒப்புமைக்காக சொல்லப்பட்டது. ஆக இவைகளெல்லாம் சாதாரணமாக ஒவ்வொருடைய நல்ல குணாதிசயங்க கழுதை பொது சமைத்துதல் நல்லது. அதே போல வாழ்க்கையிலே நீ சுமையை எடுத்துக்கொண்டு குடும்ப பாரத்தை வைத்து செயல் புரிந்து மற்றவர்களை காப்பாற்றுவது நல்லது. ஆக நீ அதை உள்ள நல்லதை நினைத்து ஆக அந்த செயல் செய்வதால் உனக்கு சில சிரமங்கள் வந்தாலும் சரி, உடல் அளவில் மனதளவில் சிரமங்கள் வந்தாலும் நீ செய்யும் செயலால் மற்றவர்கள் பலன் பெறுகிறார்கள். அந்த பலன் பெற்றவர் வந்து ஐயா நீங்கள் செய்ததை வைத்து நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லும் போதும் நீ பெரும் மகிழ்ச்சி அவைகளெல்லாம் அடித்தெறிந்து விட்டு நல்லது செய்ய ஆரம்பிப்பாய் என்பது உறுதி. ஆக மற்றவர் நலனுக்காக உன் செயல் இருக்க வேண்டும் என்ற அடித்தளத்தில் எழுதி கொள்ளுங்கள். நீ செய்யும் செயலால் பெறுவது என்ன என்றால் மற்றவர்களுக்கு கிடைப்பது என்ன என்பதையும் ஒரு லைனில் பார்த்து அது பெர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கணும், ஏதாவது ஒரு பெர்சன்டேஜாக இருக்கணும் வச்சுக்கோங்க. ஆக இப்படி மனதளவில் நீ சிந்திக்க ஆரம்பித்து செயல் புரிந்து மற்றவர் நலனுக்கும் சேர்ப்பதற்காக செயல் செய்ய ஆரம்பித்தார் என்றாலே உன் நிலை உயர்கிறது, உன்னை பற்றி மற்றவர்கள் மதிக்கிறார்கள், நீ நல்ல இடையில் வைத்து பார்க்கப்படுகிறாய் என்பது உறுதி. ஆக மனிதனாக பிறந்த நீ மனித நேயத்தோடு மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம், அதுதான் மனித நேயம் என்றே சொல்லப்படுகிறது. இவையை கருத்தில் கொண்டு செயல் புரியுங்கள், நலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.